ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் போல நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகளை அப்படியே போற போக்குல வந்து பார்க்க போறோம். முதல் தகவல், நம்மளுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களுடைய வீட்டுக்குள்ள யாரோ ஒரு மர்ம நபர் வந்து அத்துமீறி வந்து நுழைஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் வந்து அவரை வந்து நிப்பாட்டி விசாரிக்கும் போது, எனக்குள்ள வந்து ஒரு சிப்பு ஒன்னு இருக்கு, அந்த சிப்பு என்னை இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்லியிருக்காரு. உடனே காவலர்கள் வந்து கொஞ்சம் வந்து பதட்டம் ஆயிட்டாங்க. அவரை வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு சிப்பும் அவருக்குள்ள இல்ல அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இந்த விவகாரம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பரபரப்பா வந்து பேசப்படுது. யார் அந்த நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு காவலர்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அஜித் தோவல் அவர்களை பத்திரமா வந்து பாத்துக்கோங்கப்பா, இந்தியாவுக்கு கிடைத்த மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம், ஒரு வைரம் வந்து அஜித் தோவல் அவர்கள். அவருக்கான செக்யூரிட்டியை வந்து பல மடங்கு அதிகரிக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய வேண்டுகோளா இருக்கு. ரெண்டாவது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய அரசாங்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2023 பிப்ரவரி 15 தேதியிலிருந்து இந்த அறிவிப்பு அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அறிவிப்புன்னு சொல்லவே மாட்டியடா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். டூ வீலர் இருக்கு பாத்தீங்களா, டூ வீலர்ல வந்து 4 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஹெல்மெட் வந்து கட்டாயம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. 4 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து டூ வீலர்ல வச்சு ஓட்டும் போது 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல வந்து போகக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இது அடுத்த வருஷத்திலிருந்து அமலுக்கு வரப்போகுது. இது ரெண்டு. மூணாவது தகவல் என்ன பார்க்க போறோம்னா, போன வருஷம் குடியரசு தின விழால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை நடந்துச்சுல, விவசாயிகளுடைய போராட்டத்துல வன்முறை நடந்துச்சு. நம்மளுடைய தேசிய கொடி பறக்க வேண்டிய செங்கோட்டையில மற்ற கொடிகள் வந்து பறந்துச்சு. இதை நம்ம மறந்திருக்க மாட்டோம். அந்த வன்முறையில வந்து மிக முக்கியமான குற்றவாளியாக யாருடைய பெயர் வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா, தீப் சித்து அப்படிங்கிற ஒருத்தருடைய பெயர் வந்து அடிபட்டுச்சு. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த தீப் சித்து அவர்கள் சாலை விபத்துல வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு. காவல்துறையினர் இப்ப இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்தி இருக்காங்க. அவங்க போன கார்ல வந்து பாதி மது பாட்டில் வந்து இருந்திருக்கு. அப்ப தீப் சித்து அவர்கள் வந்து சரக்கு வந்து அடிச்சிருந்தாரா, மது குடிச்சிருந்தாரா வண்டி ஓட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்கள்ல இப்ப காவல்துறையினர் விசாரணை வந்து நடத்தி இருக்காங்க. இது மூணாவது தகவல். நாலாவது தகவல் என்ன பார்க்க போறோம்னா, வடகொரியாவுக்கு போலாம். வடகொரியாவுடைய அதிபர் கிம் ஜாங் உன் இருக்காருல, கிம் ஜாங் உன்னுடைய வீட்டு தோட்டத்துல பூ வந்து ஒழுங்கா பூக்கலையாம், சரியான நேரத்துக்கு பூ பூக்கலையாம். அதனால தோட்ட பணியாளர்கள் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, அந்த சித்திரவதை முகாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த முகாமுக்கு தோட்ட பணியாளர்கள் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்காரு. அப்படி ஒரு அதிபர் வந்து வடகொரியாவில் இருக்காரு. இது நாலாவது தகவல். இப்ப அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான சில செய்திகளை வந்து பார்க்கலாம். ஏன்னா நாளையோட உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரம் வந்து முடிவடையுது. இப்ப வரைக்கும் கலை யதார்த்தம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக களமிறங்கி இந்த முறை பிரச்சாரத்தை மேற்கொள்ளல. காணொலி காட்சி வழியாக வீடியோ கான்பரன்சிங்ல அவருடைய பிரச்சாரம் வந்து இருந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்த போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் கூட வந்து அவர் வந்து பேசி அவர் வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றாரு. இன்னொரு பக்கம் தமிழக மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த வீடியோல நாங்க ஆட்சிக்கு வந்து 8 மாசம் தான் ஆகுது, இந்த 8 மாசத்துல பெரும்பாலான வாக்குறுதிகளை நாங்க வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில வாக்குறுதிகளை வந்து பட்டியலிட்டு இருக்காரு. மத்திய அரசாங்கம் மீது சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை இன்னும் வந்து கொடுக்கவே இல்லை மத்திய அரசாங்கம். இந்த பேரிடர் நிவாரண தொகை இருக்கு பாத்தீங்களா, அதை விடுவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் மீது சில விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்காரு. எங்களுடைய மாடல் அப்படிங்கிறது திராவிட மாடல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ சோசியல் மீடியால வைரலா ஒரு பக்கம் ஷேர் ஆகிட்டு இருக்கும் போது, இன்னொரு பக்கம் திமுக வந்து விளம்பரம் மூலமாக பிரச்சாரம் வந்து மேற்கொள்றாங்க. இதை தவிர விளம்பரங்கள் மூலமாகவும் திமுக வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இலவச பஸ் பயணம் இருக்குல்ல பெண்களுக்கு, சோ அதை வந்து ரிலேட் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி வந்து வெளியிட்டு விளம்பர படம் மூலமாக பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றாங்க திமுக அப்படிங்கறத களத்துல வந்து பார்க்க முடியுது. அடுத்து பாஜக என்ன பண்றாங்க, தமிழக பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுத்தி வந்து இப்ப வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றாரு. இன்னைக்கு வந்து மதுரையில பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னா, நாளைக்கு வந்து அடுத்து ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட், அதுக்கடுத்து அடுத்து 3 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் தீவிரமான பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, முழிச்சுக்கோங்க மக்களே அப்படிங்கிற ஒரு டைட்டில் வீடியோ விளம்பரங்களை வந்து வெளியிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த முழிச்சுக்கோங்க மக்களே அப்படிங்கிற டைட்டில் ஒரு வீடியோ ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கு பாத்தீங்களா, தமிழக அரசாங்கம் கொடுத்தாங்கல்ல, அதுல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. சோ அதை வந்து கலாய்க்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழக பாஜக வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சென்னையில் அண்ணாமலை அவர்கள்
பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு. சென்னையை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக உடைய கோட்டையான சென்னை அப்படிங்கறதுல தமிழக பாஜக இப்ப ஓட்ட போட தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் மக்கள் இயக்கம். விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் போட்டிட்டாங்க, இப்ப நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் வந்து போட்டிடுறாங்க. இப்ப விஜய் மாதிரி இருக்கக்கூடிய உருவத்துல விஜய் மாதிரி இருக்கக்கூடிய சிலர் வந்து அந்த கட்சி சார்பாக வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றாங்க, ஓட்டு வந்து கேட்டுக்கிறாங்க. மாஸ்டர் படத்துல விஜய் உடைய இன்ட்ரோ சீன் வரும் பாத்தீங்களா, அது மாதிரி பஸ்ல எல்லாம் ஓடி போய் பிரச்சாரங்களை வந்து மேற்கொள்றாங்க, வடை வந்து சுட்டு பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றாங்க. எலெக்ஷன் அப்ப விஜய் அவர்கள் சைக்கிள்ல வந்தார் பாத்தீங்களா, அது மாதிரி கெட்டப்ல வந்து சைக்கிள்ல வந்து பிரச்சாரத்தை விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நடத்திக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ புதுசா வந்து தேமுதிக இவ்வளவு நாட்களாக தேமுதிக பிரச்சாரம் பண்ணதை வந்து பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அவங்க ஒரு விமர்சனத்தை செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து வந்து முன் வச்சிருக்காங்க. என்ன விமர்சனம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் தேமுதிகக்கு மட்டும்தான் வரல, கூடிய விரைவில் அவர் தேமுதிகக்கு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மறைமுகமாக செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லா கட்சிக்கும் தாவிக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக விமர்சனம் பண்ணிருக்காங்க. இதுல தேமுதிகவை சேர்ந்த ஒரு வேட்பாளர் என்ன பண்ணிருக்காருன்னா, தனியா வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காரு, ஒரு மேடையில தனியா பிரச்சாரம் பண்றாரு. அதை கேட்க கூட அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, யாருமே இல்லை. சோ அந்த வீடியோ சோசியல் மீடியால வைரலா வந்து ஷேர் ஆகுது. இப்ப மீடியாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ தேடி தேடி கொடுக்கக்கூடிய வாரி வாரி கொடுக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய கட்சிக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகள்லாம் வந்து போட்டுக்கிருக்காங்க. ஆனா இதே மீடியாக்கள் தான் சில வருடங்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களை தனிப்பட்ட முறையில அந்த அளவுக்கு விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க. அவர் வந்து குடிக்கிறாரு, அவர் அப்படி பண்றாரு, உளறாரு, ரொம்ப கோபமா பேசுறாரு, நாக்க துருத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதே மீடியாக்கள் தான் விஜயகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணி பண்ணி அவருக்கு வந்து முடியாமையே வந்து வந்துருச்சு. சோ விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி வந்து இப்ப இப்படி போனதுக்கு வந்து யாரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னா மீடியாக்கள் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2024 ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, தமிழக சட்டமன்றத்தை ஆளுநர் முடக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முடிஞ்சா நீங்க சட்டமன்றத்தை வந்து முடக்கி காட்டுங்க, அப்படி முடக்கினீங்க அப்படின்னா 200 தொகுதிகளில் திமுக அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல ஜெயிக்கும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரத்தில் வந்து பேசியிருக்காரு. சில இடங்கள்ல வந்து இந்த கேஸுக்கு மானியம், அதன் பிறகு உரிமை தொகையாக 1000 ரூபாய் வந்து நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சில பேர் வந்து கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காங்க. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இப்பதானே ஆட்சிக்கு வந்து 8 மாசம் ஆகுது, ஸோ கம்ப்ளீட்டா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 4 வருஷம் இருக்குல்ல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.